ஃப்ரீயாக தராங்க அப்படின்னு நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோவும் என்ன பண்ணுறாங்கன்னா 98 திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னடா திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி ஜியோ வழங்கு மாதத்தில் 99 திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பேக் முன்னாடி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா 98 ருபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் தருவாங்க, அதாவது 28 நாளைக்கு தருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 GB ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும், 28 GB வந்து உங்களுக்கு தருவாங்க. ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திரும்பவும் அது கொண்டு வந்திருக்காங்க. பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு என்னென்னா கேட்டிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 28 டேஸ் தந்தாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 14 டேஸ் தான் தராங்க. தட்ஸ் மீன்ஸ் என்னென்னா 14 நாட்களுக்கு மட்டும்தான் தராங்க, அது 1.5 GB தராங்க. டோட்டலாக நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 21 GB வரும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1.5 GB வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மை ஜியோ ஆப்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வேணால் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜியோ ஆப்ஸ், ஜியோ க்ளவுடு, ஜியோ டிவி, ஜியோ நியூஸ், ஜியோ சினிமா, ஜியோ செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்டுக்கு மட்டும் இப்போ வந்து தந்திருக்காங்க, போஸ்ட் பெய்டுக்குலாம் இது கிடையாது, ப்ரீபெய்டுக்கு மட்டும் தான் தந்திருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 1 இயருக்கு பேக் கொடுத்ததால் 28 டேஸில் கொடுத்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டு 14 நாளுக்கு தான் தராங்க. ஓகேவா, 98 ருபீஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 14 நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், 1.5 GB இன்டர்நெட்டு 4G ஸ்பீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல பிளான்னே சொல்லலாம், இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரீசன் அப்பப்போ அப்டேட் பண்ணுறதை நான் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.